அதாவது நடந்த சம்பவம் என்ன என்ன என்பது யாருக்கும் தெரியாது. அது பற்றின ஒரு விசாரணைக்காக எங்களுடைய அறிக்கை கேட்டிருக்கிறோம். அந்த அறிக்கை வந்த பிறகு அதை பற்றின ஒரு முழுமையாக சொன்னாதான் சரியாக இருக்கும். என்ன நடந்தது என்பது அது நம்ம இப்போதைக்கு அனுமானமான பதில்கள் சொன்னால் சரியாக இருக்காது. விசாரணை அறிக்கை வந்த பிறகு அதை பற்றின டீட்டெயில் நம்ம செய்யப்படும். அது என்ன யார் சுட்டிருக்காங்க என்பது நம்ம விசாரணை அறிக்கை கேட்டிருக்கிறோம். அந்த அறிக்கை வந்த பிறகு நான் ஐ வில் சேர். ஃபிஷர்மேனுக்கு ஏற்கனவே அந்த குரூப் இன்சூரன்ஸ் ஸ்கீம் எங்களுடைய அமைச்சகத்தின் கீழே குரூப் இன்சூரன்ஸ் ஸ்கீமில் அவர்கள் இருந்தார்கள் இருக்கிறார்களா என்பதும் நமக்கு தெரிய வரும். அப்படி இருக்கும்போது அவர்களுக்கு அந்த இழப்பீடு தொகையானது கிடைக்கிறது. நம்ம அதாவது மீனவர்களினுடைய ஒவ்வொரு மீனவர்களினுடைய அந்த கப்பல்களையும் நம்ம பலமுறை அறிவுறுத்தி இருக்கிறோம். அந்த ஜிபிஎஸ்ஐ வந்து நீங்கள் வையுங்கள் என்பது அரசாங்கத்தினுடைய அறிவுறுத்தல் நம்ம கொடுத்துருக்குறோம் பலமுறை. ஆனால் சில நேரங்களில் மீனவர்கள் அது எல்லை தாண்டுவது ஒரு அது இருந்து கொண்டு இருக்கிறது. இந்த சம்பவம் நீங்கள் குறிப்பிட்ட சம்பவத்தை பொறுத்த அளவுக்கு நமக்கு விசாரணை அறிக்கை வந்த பிறகுதான் அதை பற்றின முழுமையாக நம்ம சொல்ல முடியும். ரெண்டாவது, நாம் அந்த நேவிகேஷனை பொறுத்த அளவுக்கு மீனவர்களை அலர்ட் பண்ணுற விதமாக ஏற்கனவே டெக்னாலஜிஸ் அது இருக்கிறது. மீனவர்களை தொடர்ந்து நாம் அறிவுறுத்தி கொண்டிருக்கின்றோம். அவர்களுக்கு தெரியும் எந்த பகுதிக்கு போகும்போது என்ன என்பது. ஏன்னா மீனவர்கள் காலங்காலமாக அந்த பகுதிகளில் போய் கொண்டிருக்கிறார். சில நேரங்களில் அந்த இயற்கை சீதோசன சூழலால் அவர்கள் மாறக்கூடும் சூழ்நிலை இருக்கும். இன்சிடென்ட் பார்த்த பிறகு நாங்கள் அறிக்கை கொண்டிருக்கிறோம். அறிக்கை வந்த பிறகு ஐ வில் ஷேர் வித் யூ. இந்த மீனவர் சப்ஜெக்ட் வந்து ஸ்டேட் சப்ஜெக்ட். ஆனால் மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்கள், மத்திய அரசாங்கத்தினுடைய நிதி எவ்வளவு வாங்கியிருக்கிறார்கள் என்பது அவர்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட இந்த 2 வருஷத்தில் மட்டுமே தமிழ்நாட்டுக்கு கிட்டத்தட்ட 2000 கோடி ரூபாய் நம்மளுடைய துறையில் மட்டும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் யாரோ ஒன்று சொல்கிறாங்கன்றதுக்காக நாம் வந்து அதை எடுத்துக்கொள்ள முடியும். உண்மையான டேட்டா என்ன இருக்கிறது, இந்த துறைக்கு நாம் எவ்வளோ ஒதுக்கியிருக்கிறோம் என்பது மக்களுக்கு அறியும், தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் தெரியும். நம்மளுடைய மத்திய அரசாங்கத்தினுடைய பட்ஜெட் அனௌன்ஸ்மெண்ட் பிஎம்எம்எஸ்ஓயின் கீழே கிட்டத்தட்ட 126 கோடி ரூபாய்க்கு இப்போ ப்ரொப்போசல் ஸ்டேட் கவர்மெண்ட் அனுப்பியிருக்கிறார்கள். அதை இப்போ அந்த ஸ்க்ரூட்டினைசிங் வேலை நடந்து கொண்டிருக்குது. இந்த கடல் பாசி ஆனது ஒரு எக்கனாமி அதாவது ஸ்பெஷல் பார்க் வரும்பொழுது அந்த கடல் பாசி ஆனது ஒரு மாற்று வேலை வாய்ப்பு, அதாவது குறிப்பாக நம்மளுடைய மீனவ சகோதரிகள் தாய்மார்களுக்கு ஒரு அவர்கள் எக்கனாமிக் அதாவது பொருளாதாரத்தில் தன்னிறைவு அடைவதற்கு ஒரு நல்ல ஒரு திட்டமாக இந்த கடல் பாசி இருக்க போகிறது. யூட்டிலைசேஷன் நடந்துட்டு நடந்து சொன்னோம்னா 20,000 கோடி ஒதுக்கி இருக்கிறோம். அதில் 2000 கோடி தமிழ்நாட்டுக்கு மட்டுமே கொடுத்துருக்குறோம். நாம் யூட்டிலைசேஷன் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு போக வேண்டியதம்மா. ஸ்டேட் கவர்மெண்ட் தான் யூட்டிலைசேஷன் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். எந்தெந்த நாம் கூட்டாட்சியில் இருக்கிறோம், ஃபெடரல் கவர்மெண்டில் இருக்கிறோம், நம்ம அது இது ஃபிஷரி சப்ஜெக்ட் வந்து ஸ்டேட் சப்ஜெக்ட், ஸ்டேட்டுக்கான நாம் நிதி கொடுக்குறோம், ஸ்டேட்டுகள்கிட்ட இருந்து இந்த யூட்டிலைசேஷன் சர்டிஃபிகேட் வாங்குகிறோம், அவங்க கொடுக்குற சர்டிஃபிகேட்டை நான் நம்புகிறோம். நன்றி.